mother is 5 times as old as her daughter. இப்போ நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, டாட்டரோட ஏஜ் என்ன எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் மதரோட ஏஜ் என்ன எடுத்துக்கணும்னு சொல்லி பார்க்கணும். சரியா? ஸோ டாட்டரோட ஏஜ் நம்ம எக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, மதரோட ஏஜ் என்ன வரைக்கும், 5 டைம்ஸ் ஆஸ் ஓல்டஸ் டாட்டர் அப்படின்னா என்னது, மதரோட ஏஜ் 5x. இது ப்ரெசன்ட், இப்போ இருக்கிற ஏஜ் அவங்களுக்கு. அப்புறம் என்ன சொல்றாங்க, ஆஃப்டர் 2 இயர்ஸ், அதாவது ஆஃப்டர் ஆஃப்டர் அதாவது 2 வருஷம் கழிச்சு, ஆஃப்டர் 2 இயர்ஸ் என்ன ஆகும் முதல்ல அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு 2 வயசு நம்ம ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கும் என்ன பண்ணணும், 2 வயசு நம்ம ஆட் பண்ணிக்கணும். கிளியரா? அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்டுக்கு போடணும். ஆஃப்டர் 2 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுடக்கூடாது. இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மதர் மதர் வில் பி 4 டைம்ஸ் ஆஸ் ஓல்டர்ஸ் அ டாட்டர். அப்போ மதரோட ஏஜ் என்னது, 5x+2. அவங்க என்னது, 4 டைம்ஸ் ஆஸ் ஓல்டர்ஸ் டாட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க அம்மா வந்து 4 டைம்ஸ் ஏஜ் அதிகமா இருக்காங்க, எதுல டாக்டரோட ஏஜ் அதிகமா இருக்காங்க. கிளியரா? தட் இஸ் இங்க மதர்ஸ் ஏஜ் போட்டுட்டு 4 டைம்ஸ் ஆஸ் ஓல்டஸ்ட் டாக்டர் ஏஜ் போடணும். இப்போ இங்க 5x+2 = இங்க என்ன வரும், 4x+8. ஸோ இங்க நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 5x-4x = 8-2. அப்போ x = என்னது, 6. அப்போ x-ன்றது என்னது, டாட்டர்ஸ் ஏஜ். ஸோ டாட்டர் ஏஜ் என்னது 6. அப்போ மதர் ஏஜ் என்னவா இருக்கும், ஸோ மதர்ஸ் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 5 × 6, 5x தானே, 5 × 6. ஸோ மதர்ஸ் ஏஜ் வில் பி 30 இயர்ஸ். கிளியரா? இங்க நம்ம ஒரு செக் போடலாமா, இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க 5 × x ஓட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 6 + 2 = 4 × 6 + 2. இப்ப என்ன வரும், 6 × 5 = 30 + 2 = 32. இங்க 4 × 8 = 32. ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணினோம்னா கரெக்டா வந்தாச்சு.